தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தின் இறுதி வாக்காளர் பட்டியலை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் ஆட்சியர் லட்சுமிபதி வெளியிட்டார். அதன்படி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் மொத்தம் 14,48,179 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் 7,08,244 ஆண் வாக்காளர்களும் 739,720 பெண் வாக்காளர்களும் உள்ளனர். மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 215 பேர் உள்ளனர். இதில் 40,446 பேர் புதிய வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் 18 முதல் 19 வயது உடைய இளம் வாக்காளர்கள் 11,983 பேர் ஆவர். இறந்தவர்கள் மற்றும் முகவரி மாறிச் சென்றவர்கள் என 17,015 பேர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மொத்த வாக்குச்சாவடிகள் 1,622 உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்களே அதிக எண்ணிக்கையில் உள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் படி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள் முழுவதும் மொத்தம் 16,09,913 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் 8,07,389 ஆண் வாக்காளர்களும் 8,02,219 பெண் வாக்காளர்களும் உள்ளனர். மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 305 பேர் உள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியலில் 37,571 புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு உள்ளனர். 13,313 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இந்த பட்டியல் 1,883 வாக்குச்சாவடிகள் மற்றும் அரசு அலுவலகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் சரயு தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்திற்கு 2024 ஆண்டிற்கான வாக்காளர் இறுதி பட்டியலை ஆட்சியர் தங்கவேல் வெளியிட்டார். அதன்படி மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் மொத்தம் 8,79,164 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 422,528 பேரும் பெண் வாக்காளர்கள் 456,571 பேரும் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 65 பேரும் உள்ளனர். கரூர் மாவட்டத்தில் பெண் வாக்காளர்களே அதிகம் உள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்கள், உதவி வாக்காளர் பதிவு அலுவலகங்கள் உட்பட அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட இறுதி வாக்காளர் பட்டியலை ஆட்சியர் மகாபாரதி வெளியிட்டார். அதன்படி மாவட்டத்தில் உள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் மொத்தம் 7,50,705 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் 3,71,043 ஆண் வாக்காளர்களும் 3,79,639 பெண் வாக்காளர்களும் உள்ளனர். மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 23 பேர் உள்ளனர். மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம் உள்ளனர்.